வணக்கம். அரங்கர் டிவியில இருந்து நான் உங்கள் திவ்யா. ஐயாவை பாக்குறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் கிட்ட எல்லாம் அவங்க வாழ்க்கையில நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இப்ப ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க பேருங்க ஐயா? சரண்ராஜ். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஐயா? நான் ராமநாதபுரத்துல இருந்து வரேன். உங்களுக்கு எப்படி தெரியுங்க ஐயா உங்காரக்குடி? ஏற்கனவே ஒருத்தவங்க வந்துருந்தாங்க, தெரிஞ்சவங்க. அவங்க ஒரு தடவை போயிட்டு வாங்க சொன்னாங்க. ஒரு தடவை வந்தோம், இப்ப மூணு வருஷமா தொடர்ந்து வந்துட்டே இருக்கோம். வந்து முதல் தடவை பார்த்தது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க ஐயா? ஐயா பார்த்தோம், சரி இப்போ எல்லாரும் மாதிரிதான் இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சோம். ஐயா கறி சாப்பிட கூடாதுன்னு சொன்னாரு. என்ன என்னமோ தெரியல, நான் என் மனசளவுல உணர்ந்து அப்ப விட்டதுதான் கறி சாப்பிடறதெல்லாம். அப்புறம் ஒரு தடவை சரி குஸ்கா மட்டும் சாப்பிடுமே, கறி தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு குஸ்கா இங்க சாப்பிட்டேன். கோமட்ட ஆரம்பிச்சிருச்சு, மனசால விட்டதுதான் கறி இதெல்லாம். அது இப்ப அதை நினைச்சு பார்த்தாலே கோமட்டல் தான் வரும். சரிங்க, ஐயாவோட மகிமை தான் நினைச்சிட்டு இருக்கேன். சரிங்க, இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய ஆன்மீக ஸ்தலத்துக்கு எல்லாம் போயிருப்பீங்க. நிறைய பேர் அங்க இருக்கிறதுக்கும் இங்க ஓங்காரக்குடியிலுக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க ஐயா? நான் டெய்லி ஐயா வீடியோ பார்ப்பேன், ஒரு நீங்க கிரியேட் பண்ண ஷார்ட் எல்லாமே பார்ப்பேன். அவரு நான் கேட்டுட்டு ஃபேஸ்புக்ல ஒரு 50 குரூப்ல, எல்லா முருகன் குரூப்லயும் சித்தர்கள் குரூப்லயும் டெய்லியும் ஒரு 50 குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா நான் உணர்ந்ததை எல்லாருமே உணரணும், சீக்கிரம் ஐயா இந்த உலக தாள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே ஷேர் பண்ணி விட்டுருவேன். அந்த சூடி வாசிப்பதெல்லாம் டெய்லி டெய்லி வாசிப்பேன். அந்த ஆப் ஒன்று இருக்கு, ஓங்காரக்குடியில் ஆப்னு, டெய்லி வாசிச்சிருவேன். அது நானே உணர்றேன், ஒரு மனசு வந்து ஒரு இளகிய மனசாகும். எல்லா உயிர்கள் மேலேயும் கொஞ்சம் இறகு குணம் நிறையா வரும். அப்போ போக நானே உணர்ந்தேன், மனசால் உணர்ந்து சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் சான்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஒரு தடவை வாங்க, அதுக்கப்புறம் நீங்களே உணர்வீங்க. சரிங்கய்யா, நீங்கள் உங்கள் ஊரில் அன்னதான மறுக்கஞ்சி ஏதாவது வழங்கிட்டு வழங்கல, ஆனால் ஐயாவுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்துருவேன். சரிங்கய்யா, ஓங்காரக்குடியில் பற்றியும் ஐயாவை பற்றியும் உங்கள் நண்பர்கள் கிட்டலாம் சொல்லியிருக்கீங்க? கண்டிப்பாக சொல்லிட்டு தான் இருக்கேன். சில பேர் புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரி நினச்சிக்க, நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு. ஆனால் ஃபேஸ்புக்கில் இது மாதிரி ஐயாவோட வீடியோஸ் எல்லாமே எங்கெங்கே ஷேர் பண்ணணுமோ அங்கெல்லாம் ஷேர் பண்ணிடுவேன். சரிங்கய்யா, ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில் இந்த ஒரு மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு நிறைய மாற்றம் இருக்கும். எங்களுக்காக ஏதாவது ஒரு மாற்றம்? இந்த மாமிசம் சாப்பிட்றதே சொல்லலாம். இந்த மாமிசம்லாம் ரொம்ப சாப்பிடுவேன். ஒரு தடவை வந்துட்டு போனேன், அப்புறம் என் மனசாலே உணர்ந்துட்டேன். ரொம்ப பாவமாக தெரிஞ்சிச்சு. இப்போ மீன் சாப்பிட்டாலோ கறி சாப்பிட்டாலோ சரி, அதுவும் நம்மளை போகிற ஒரு உயிர் தானே, எதுக்கு சாப்பிட்ணும்? நம்மளுக்கு அடிக்கிற மாதிரி தானே அவங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு அந்த ஒரு உணர்ச்சி வந்துச்சு, ஒரு இறக்க குணம் வந்துச்சு. அதுலேருந்தே சாப்பிட்றத விட்டேன். இதுவே மிகப்பெரிய இன்சிடென்ட் தான், என்ன சொல்ல போனால் மிகப்பெரிய பாக்கியம் இது கிடைச்சது. சரிங்க ஐயா, ஐயாவை வந்து முருகப்பெருமானோட கல்கி அவதாரம்னு சொல்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா? நானே உணர்ந்தேன், முருகப்பெருமான் அவரு ஐயா வந்து 9 கோடி சித்தர்களும் அவரும் எல்லாரும் சேர்த்துதான் அவரு முருகப்பெருமானே, அவரு தான். அதை நானே உணர்ந்திருக்கேன். சரிங்க ஐயா, உங்க வாழ்க்கையில நடந்த வேற ஏதாவது மாற்றம் இருந்தா எங்களுக்காக சொல்லுங்க. ரீசெண்டா லண்டன் போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன், இப்ப போவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பொருளாதாரம் எப்படி வந்துச்சுன்னே தெரியல, ஏதோ ஒரு வகையில பொருளாதாரம் வந்துருச்சு. இப்போ இந்த வருஷம் லண்டன் போறதா முடிவு பண்ணியிருக்கேன், எம்எஸ் படிக்கு. ஐயா ஆசீர்வாதம் இல்லாமல் இது கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. பொருளாதாரம் எப்படி வந்துச்சுனே தெரில, எனக்கே தோணுச்சு இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு. அதனால் இந்த தடவை கண்டிப்பாக லண்டன் போயிடுவேன் ஐயோட ஆசீர்வாதத்தில். போயிட்டு மாதம் மாதம் சம்பளத்தில் அன்னதான பதவி குவிக்கிடுவேன் கண்டிப்பாக. ஓங்காரக்குடியிலையும் தமிழகம் முழுவதுலேயும் அன்னதானம்லாம் வழங்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஐயா? நான் மாதம் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காச்சு கொடுத்துருவேன். மனுஷன் மட்டும் இல்லாமல் எல்லா உயிர்களுக்குமே, இப்போ நாயாக இருந்தாலும் சரி காக்காயாக இருந்தாலும் சரி, நான் ஈவன் தெரியல எலி கூட கொடுப்பேன். எங்கள் வீட்டில் எலியெல்லாம் அடிப்பாங்க, எலி கூட கொடுப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப இறக்க மனசு, சரி அதுவும் நம்மள மாதிரி உயிர் தானே. எறும்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுகர் போடுவேன், காக்காய்க்கு டெய்லி காலைல பிஸ்கட் வைப்பேன், நாய்களுக்கு பிஸ்கட் போடுவேன். நம்மளால் முடிஞ்சது செஞ்சிருவேன். எந்த வீட்டிலும் எனக்கு கொல்ல மனசே ஆற மாட்டேங்குது, அது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான். மாதத்துக்கு ஒருத்தருக்காச்சும் அன்னதானம் பண்ணோம், அதை நீங்கள் நான் உணர்ந்தது கண்டிப்பாக நீங்களும் உணர்வீங்க. ஒரு தடவை பண்ணி பாருங்க, எறும்பு காக்கா எதா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த எல்லாமே நம்மள மாதிரி உயிர் நினைங்க, எதுவுமே உயிர் பலி கொடுக்காதீங்க, எதுவுமே எதையுமே துன்புறுத்தாதீங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போக போக தெரியும். மாதத்துக்கு ஒரு மனுஷனுக்காச்சும் அன்னதானம் கொடுங்க. இது மாதிரி நீங்கள் போக போக எந்த எல்லா உயிரினங்களுக்குமே நீங்கள் என்ன உணவு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து பாருங்கள், உங்களுக்கே நீங்களே உணருவீங்க அன்னதானத்தோட மகிமையை. சரிங்கய்யா, நீங்கள் இன்னும் மேல் மேலும் வளர்ந்து குடிலுக்கு நிறைய அன்னதானத்துக்கு பண உதவி பண்ணணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க.